என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்கள், அஞ்சல் தலைகள் மற்றும் பணத்தாள்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த கோவில் மணி மாதிரி இருக்கக்கூடிய குறியீடையே அழுத்திக்கோங்க. இன்று நாம் பார்க்க இருப்பது 1 பைசா முதல் 50 பைசா வரை வெளியிடப்பட்ட மொத்த பொதுவான வகை நாணயங்கள். 1 பைஸ் to 50 பைஸ் கம்ப்ளீட் டிஃபினிட்டிவ் காயின் டைப்ஸ். 1 பைசா முதல் 50 பைசா வரை மொத்தம் 8 பைசா நாணயங்கள் வெளியிடப்பட்டது. அது 1 பைசா, 2 பைசா, 3, 5 பைசா, 10 பைசா, 20 பைசா, 25 பைசா, 50 பைசா என்று 8 வகை வெளியிடப்பட்டது. முதலில் பைசா என்பதை நயா பைசா என்று அழைத்தோம். அந்த நயா பைசா 1957 முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போது வெளியிடப்பட்ட 1 பைசா, 2 பைசா, 5 பைசா, 10 பைசா, 25 பைசா மற்றும் 50 பைசாவில் இந்த நாணயம் வெளியிடப்பட்டது. அதேபோல் முதலில் வந்த 25 மற்றும் 50 பைசா காடு ரூபாய், அரை ரூபாய் என்று வெளியிடப்பட்டது. அதை நீங்கள் 2வது மற்றும் 3வது நாணயத்தை பார்த்தாலே தெரியும். 1/2 ரூபீஸ், 1/4 ரூபீஸ் என்று இருக்கிறது பாருங்கள். அதேபோல் இந்த நயா பைசா என்பது 1964 முதல் பைசா என்று பெயர் மாற்றப்பட்டது. அதேபோல் 3 பைசா அறிமுகப்படுத்தப்பட்டது 1964. 20 பைசா 1969 பொதுவான வகை வெளியிடப்பட்டது. 1 பைசாவில் மொத்தம் பொதுவான வகை 3 நாணயங்கள் வெளியிடப்பட்டது. அதில் 1 அலுமினிய நாணயங்கள். இதில் முதலில் இருக்கும் 2 படங்கள் பார்ப்பதற்கு ஒன்று போல் இருந்தாலும், இதில் பண மதிப்பிற்கு கீழ் இருக்கும் ஹிந்தி வார்த்தையை பார்த்தால் நயா பைசா என்றும் மொத வார்த்தையிலும் அடுத்த இதில் 1 பைஸ் என்று இருக்கும். 2 பைசாவில் மொத்தம் 3 நாணயங்கள் வெளியிடப்பட்டது. அந்த 3 நாணயங்களின் படமும் கீழே இருக்கிறது. இதில் 1 நாணயம் செம்புநிக்கல் நாணயம், மற்றொன்று செம்பு பித்தளை நாணயம், 3வது அலுமினிய நாணயம். 3 பைசா நாணயம் 1964 முதல் 1972 வரை வெளியிடப்பட்டது. இந்த நாணயம் அலுமினியத்தால் தயாரிக்கப்பட்ட நாணயமாகும். 5 பைசாவில் மொத்தம் 6 நாணயங்கள் வெளியிடப்பட்டது. அந்த 6 நாணயங்களின் படம் கீழே இருக்கிறது. இதில் முதல் வந்த நாணயம் நிக்கல் பித்தளை நாணயம், 2வது நாணயம் செம்பு நிக்கல் நாணயம், மற்ற நாணயங்கள் அனைத்தும் அலுமினிய நாணயங்கள். இந்த நாணயமானது 1957 முதல் 1994 வரை வெளியிடப்பட்ட நாணயமாகும். அதேபோல் பைசா என்பதை நாம் சுத்த தமிழில் தம்பிடி என்று அழைப்போம். இது என்னுடைய பழைய காணொலிகளிலே கூறியிருக்கிறேன். அதேபோல் 10 தம்பிடி பொதுவான வகை நாணயத்தில் மொத்தம் 6 வகைகள் வெளியிடப்பட்டது. இதில் மிகவும் பிரசித்தி பெற்ற வகை 1968 முதல் 1971 வரை வெளியிடப்பட்ட தங்க நிறத்தில் இருக்கும் 10 பைசா தான். அது 3வதாக இருக்கிறது பாருங்கள். அந்த நாணயம் நிக்கல் பித்தளையால் ஆக்கப்பட்ட நாணயமாகும். இதில் முதல் இருக்கும் 2 நாணயங்கள் செம்பு நிக்கலாலும், கீழே இருக்கும் நாணயங்களில் முதல் 2 நாணயங்கள் அலுமினியங்களால் ஆக்கப்பட்ட நாணயமும், கடைசி நாணயம் துருப்பிடிக்காத இரும்பினால் ஆக்கப்பட்ட நாணயமாகும். இந்த நாணயமானது 1957 முதல் 2002 வரை வெளியிடப்பட்ட நாணயமாகும். 20 தம்பிடி பொதுவான வகையில் 2 வகைகள் வெளியிடப்பட்டது. 1 அலுமினிய நாணயம். இந்த நாணயமானது 1969 முதல் 1997 வரை வெளியிடப்பட்ட நாணயமாகும். 25 தம்பிடி பொதுவான வகை நாணயத்தில் மொத்தம் 5 வகைகள் வெளியிடப்பட்டது. முதலில் காட் ரூபாய் என்று வெளியிடப்பட்டது நாணயம். அதன் பின் நயா பைசா என்றும், அதன் பின் பைசா என்றும் பெயர் மாற்றப்பட்டது. இந்த நாணயத்தில் முதல் நாணயம் நிக்கலாலும், அடுத்த 3 நாணயங்கள் செம்பு நிக்கலாலும், கடைசி நாணயம் துருப்பிடிக்காத இரும்பு நாளும் ஆக்கப்பட்ட நாணயமாகும். இந்த நாணயம் 1950 முதல் 2002 வரை வெளியிடப்பட்ட நாணயமாகும். 50 தம்பிடி பொதுவான வகை நாணயத்தில் மொத்தம் 9 வகைகள் வெளியிடப்பட்டது. இந்த நாணயம் 1950 முதல் 2015 வரை வெளியிடப்பட்ட நாணயமாகும். இதில்
முதல் 6 நாணயங்கள் செம்பு நிக்கலாலும் கடைசி 3 நாணயங்கள் துருப்பிடிக்காத இரும்பினாலும் உருவாக்கப்பட்ட நாணயமாகும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா விருப்பம் தெரிவிங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கருத்துப்பட்டியில் உங்கள் சந்தேகத்தை எழுதுங்க, உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. வரலாற்று தகவல்கள் தொடரும். நன்றி.